இன்றைக்கி நீங்கள் மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் பார்க்குறது வந்து நீல மிளகாய் செடி. இந்த செடி பார்த்திங்கன்னா நிறைய காய் விட்டுருக்கு. மிளகாய் செடி பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வைக்கணும், அதுக்கு நிறைய வெயில் தேவைப்படும். அதேமாதிரி தண்ணியுமே வந்து ரொம்ப அளவாக தான் ஊற்றணும். மிளகாய் நல்லா அடர்த்தியாக படர்ந்து வளரக்கூடிய செடி அது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பையில் வச்சிங்கன்னா நல்லா அடர்த்தியாக வரணும். சில செடிகள் நல்ல உயரமாக கூட வளரும். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி 3 அடி கிட்ட உயரம் வளர்ந்துருக்கு. மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து இதுக்கு எப்சம் சால்ட்டு தெளித்து விடலாம். அதுபோக ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பஞ்சகவ்யா இந்த காய்கறி கழிவுகள் பார்த்திங்கன்னா மண்ணில் நான் அந்த காய்கறி கழிவுகள்லாம் போட்டு மூடி வச்சுருக்கேன். மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி கொக்கோ பீட் கலந்து விடுங்க மண்ணில். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னும் மண்ணுடைய மண் ரொம்ப இறுகி இருந்ததுன்னா அதுக்கு அது இலக வைக்க அது உதவும். எப்போவுமே வந்து இது எல்லா செடிகளுக்குமே பொதுவான ஒரு தகவல் தான். மேல் பரப்பு மண் வந்து என்றைக்குமே உதிராகவே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த சத்தெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வேறு வரைக்கும் போகும். இல்லாட்டி நம்ம தெளிக்கிற இயற்கை மருந்துகள் எதுவுமே பார்த்திங்கன்னா செடிக்கு உள்ளே போகாது. மண் ரொம்ப இறுக்கி போயிட்டதுன்னா மேலேயே இருக்கும். அதனால் அது எப்போவுமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. வெயில் ரொம்ப இருக்கிற காலத்தில் இலைகளை வச்சு மூடாக்க போட்டு விடுங்க. காய்ந்த இலைகள் இருக்கும் இல்லையா, அது நம்ம இந்த இப்போ நீங்கள் மாடித்தோட்டமில் ஒரு 10 செடி வச்சுருக்கீங்கன்னா அதுக்குன்னே இது மாதிரி ஒரு தனியாக ஒரு பை வச்சுக்கோங்க. அந்த பையில் நீங்கள் வந்து அந்த காய்ந்த இலைகள் டெய்லி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது எடுக்கிறோம் இல்லையா, அந்த இலைகள்லாம் சேகரிச்சிட்டே வாங்க. அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடாக்க சமயத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும். ஏன்னா இப்போது மார்க்கெட்லேயும் பார்த்திங்கன்னா காய்ந்த இலைகள் அப்படின்னு சொல்லி மல்ச்சிங்க்குன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் காசு கொடுத்தெல்லாம் வாங்காதீங்க. இதெல்லாம் நம்ம மாடி தோட்டம்லேயே இயற்கையாக வந்து வர லீவ்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து காய வச்சு நீங்கள் திரும்ப அதையே வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பேரல் வீட்டில் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை இந்த பேரலில் வந்து நீங்கள் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பேரலில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெயில் நல்லா இருக்கும்போது அதுவே அந்த இலைகள்லாம் காய ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் நல்லா காஞ்சி சருகு மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் வந்து மூடாக்கு போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது நல்ல சில பேர் சொல்லுவாங்க செடிகள் நல்லா வளர்த்தியாக வளருது ஆனால் வந்து எதுவுமே காய் எதுவுமே வைக்க மாட்டேங்குது, பூவெல்லாம் பார்த்திங்கன்னா உதுந்து உதுந்து கொட்டுது அப்படின்னு. இது நிறைய பேர் வந்து இந்த மாடித்தோட்டமில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வரதான் செய்யும். இதை நான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சில செடி நல்லா வளரும், அப்படியே விட்டுடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆனாலும் அது ஒன்றுமே இருக்காது. நம்ம பாட்டுக்கு தினம் அதுக்கு வந்து செடிக்கு தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் அது ஒன்றும் ஈல்டு வரவே வராது. ஸோ இதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா, இது நிறைய அந்த மாதிரி வந்து ஈல்டு வரணும் அப்படின்னா தேமூர் கரைசல்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி அதை நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணலாம். தேமூர் கரைசல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, தேங்காய் வாங்குனீங்கன்னா அதை நீங்கள் புழிஞ்சிங்கன்னா சார் எடுத்திங்கன்னா அதுலேருந்து ஒரு பால் வரும், தேங்காய் பால். அந்த தேங்காய் பாலும் நல்லா புளிச்ச மோர் இருக்கு இல்லையா, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அது ஒரு கலவை மாதிரி நீங்கள் அதை தயார் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து செடிக்கு தெளித்து விடுறது தான் இந்த தேமூர் கரைசல். இதுக்கு ஃபார்முலாலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் இவ்வளோ கிராம் எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அந்த கணக்கெலாம் எதுவுமே வச்சு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க, நல்ல ஒரு முத்தின தேங்காயாக, அதில் வந்துட்டு நிறைய பால் வரணும் அதுதான் முக்கியம். ஸோ நல்ல தேங்காவாக ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைங்க.
மிக்சியில் போட்டு அரைச்சிட்டதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வெள்ளை துணி இல்லைனா ஒரு நல்ல வடிகட்டி மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் நல்லா வடிச்சிருங்க. கையால் புழிஞ்சிங்கனாலே அப்படியே தேங்காய் பால் வரும். ஸோ அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக ஒரு எவ்வளோ ஒரு 100 ml 200 ml அது உங்கள் தேங்காயோடய அளவை பொறுத்து இருக்குது. அந்த தேங்காய்க்கு ஏற்றாப்போல் சில தேங்காய்கள் நல்லா தேங்காய் பால் நிறைய வந்துச்சுன்னா அது ஃபைன், இல்லை உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா ரெண்டு தேங்காய் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு சம அளவு புளிச்ச மோர். புளிச்ச மோர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நார்மலாக நம்ம வந்து கடையில் வாங்குகிற பால் பாக்கெட்டில் தான் நீங்கள் வந்து உரை போட்டு நீங்கள் தயிர் எடுப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி தயிர் எடுத்ததை நீங்கள் நல்லா ஒரு தடவை கடைஞ்சிட்டு அதை வந்து ஒரு தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 3 நாளைக்கு அப்படியே விட்டுடுங்க. டெய்லி வந்து அதை கிளறி மட்டும் விடுங்க, ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்காதீங்க. வெளியில் அந்த ஒரு 1/2 லிட்டர் தயிரோ இல்லைன்னா 1/4 லிட்டர் தயிரோ நீங்கள் எவ்வளோ உரம் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வெளியில் வச்சுருங்க, ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்காதீங்க. ஒரு 3 நாள் டெய்லி அதை தினசரி கலரி விட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு 4ஆம் நாள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு புளிப்பு வாடை அடிக்கும். அந்த மாதிரி வர சமயத்தில் அது வந்து நம்மளுக்கு இந்த கலவைக்கு கலக்க சரியான நேரம். அப்போ என்ன செய்யணும், இந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பாலோடு என்ன பண்ணுங்கள், அதை வந்து நல்லா மோராக்கணும். தயிராக கலந்துடாதீங்க. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாளே நீங்கள் உரம் ஆனதுக்கப்புறமா அதை மோராக கடைஞ்சிட்டு தான் 3 நாள் நீங்கள் வச்சு வைக்கணும். அது வெறும் தயிராகவே வைக்காதீங்க. அந்த 4ஆம் நாள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மண் சட்டி இருந்ததுன்னா மண் சட்டி, இப்போது ரொம்ப கடையில் நம்ம கிடைக்கிறது இல்லை, கிடச்சதுன்னா மண் சட்டி வாங்கிக்கோங்க. மண் சட்டியில் வந்து இதை போட்டுட்டு அதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நேழ உணத்தில், இப்போ நான் வாட்டர் டேங்க் இது, இந்த வாட்டர் டேங்க்கு கீழே இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் அதை வந்து பத்திரமாக வச்சு அது மேலே வந்து ஒரு துணியை போட்டு மூடிடுங்க, நல்லா டைட்டாக மூடிடுங்க. இப்படியே வந்து ஒரு வாரம் விடணும். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 6 நாள் நீங்கள் வந்து அதை தொந்தரவு பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுடணும். 7ஆம் நாள் எடுத்து அதை நல்லா கலரி விடுங்க. கிளறி விட்டுட்டு 1 லிட்டருக்கு ஒரு 50 ml கூட போதும். நான் அப்படியே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஊற்றுவேன் வச்சுக்கங்களேன், ஒரு சின்ன குட்டி டம்ளர் ஒரு 50 ml 100 ml பிடிக்கும். அந்த டம்ளர் அளவில் தான் நான் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு நான் கலந்துக்குவேன். ஸோ இப்போ இந்த மாடித்தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு எப்படியும் ஒரு 2 லிட்டர் இல்லை 2 லிட்டர் தேமூர் கரிசல் தேவைப்படும். ஏன்னா எல்லா செடிகளுக்கும் நான் சமமாக பேரலில் கலந்துருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரல் அதுக்குன்னே நான் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 லிட்டர் 70 லிட்டர் பிடிக்கும். ஸோ இதில் ஒரு 40-30 லிட்டருக்கு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு ஈக்குவல் அளவுக்கு நான் தேமூர் கரிசலில் மொத்தமாக கலந்துருவேன். ஸோ தட் என்னென்னா எல்லா செடிகளுக்குமே தெளிக்கலாம். இது வந்து பூக்கள் நிறையா உதிராமல் இருக்கிறதுக்கு, பிஞ்சுகள் உதிராமல் இருக்கிறதுக்கு நான் பார்த்த வரைக்கும் இது நல்லாவே பலன் கொடுக்குது. இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியெலாம் பூக்கவே இல்லை. இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் செடிக்கு கூட நான் அந்த தேமூர் கரிசல் தான் யூஸ் பண்ணுறேன், பூ வைக்க ஆரம்பிக்குது. ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சுருக்கோம், தெரியுது பாருங்கள். இது மாதிரி வந்து எல்லா செடியுமே, மல்லி செடிக்கு, அப்புறமா நீங்கள் ரோஸ் வச்சுருந்தீங்கன்னா ரோஸுக்கு, அப்புறம் இந்த மாதிரி மெயினாக மிளகாய் செடி, தக்காளி செடி, அப்புறம் கேப்சிகம் குடமிளகாய் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தெளிக்கலாம். அப்புறம் இதுக்கு நல்லா வளரும், இந்த தட்டைப்பயிறு காராமணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நீங்கள் அந்த தேமூர் கரிசலை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். பட் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு உடனே அடுத்த நாளே நிறைய காய்கள் வந்துடும் அப்படி நம்ம கூட ஃபுல்லாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் இந்த செடியை பாருங்கள், இந்த மிளகாய் செடி எவ்வளோ முத்தி இருக்குன்னு பாருங்கள். இந்த செடி வச்சு 6 மாதம் ஆகுது. இதுதான் ஆக்சுவலாக இப்படி தான் வளரும். 6 மாதம் ஆச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதோடைய கிளைகள்லாம் நல்லா படர்ந்து நல்ல உயரமாக போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு அதோடய தண்டு அடிப்பகுதி வந்து இவ்வளோ கனமாக இருக்கும், கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து அடிக்கடி என்ன பண்ணுங்கள், கிளைகளை செக் பண்ணிகிட்டே இருங்க. மாவு பூச்சி எதாவது இருக்கா இல்லைனா அஃபைட்ஸ் தொல் எதாவது இருக்கான்னு சொல்லி இப்படி இலைகளோட அடிப்பாகத்தை எடுத்து பாருங்கள். ஹேண்ட் பாலினேஷன் பண்ணலாம். ஹேண்ட் பாலினேஷன் வந்து எப்படின்னா, நல்ல ஒரு வெயில் டைமில் நீங்கள் இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, இப்போ இதுதான் வந்து மிளகாயோட பூக்கள்னால் இந்த பூக்களை வந்து ஒரு விரலால் அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு விரலால் அப்படி லைட்டாக தட்டி விடணும். அப்போ என்ன ஆகும்னா அது வந்து பாலினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான அப்ரோச். அந்த மாதிரி நான் மேகசினில் நிறைய ஆன்லைனில் படிச்சுருக்கேன், அதே போல் சில வீடியோஸ்லையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், பார்த்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு ஈல்டு. என்ன மீனிங்னா, அது வந்து இப்போது இந்த பாலினேஷன் பண்ணும்போது அந்த ஒரு ஒரு பூவுமே வந்து ஒரு காயை வைக்கிறதுக்கான
ஒரு ஈல்டு அது கொடுக்கறதுக்கு அதை நம்ம வந்து ஒரு உதவி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள், அவ்வளோதான். ஸோ வந்து எல்லா பூவும் வந்து உங்களுக்கு காயாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஹேண்ட் அது வந்து எப்படின்னா, அதுக்கு தான் நம்ம இந்த இயற்கையாக தேனீக்கள் வரணும், வண்டுகள் வரணும், அதுங்களாம் வந்துட்டு பாலினேட் பண்ணுறதுக்கு உதவும். இதுக்கு தான் ஆக்சுவல் இந்த மாதிரி வண்டுகளும் தேனீகளும் வந்து தோட்டத்துக்கு நிறையா வரணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டம்லாம் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஷேடை போட்டு விட்ருவோம். க்ரீன் ஷேடை போட்டு விட்டுட்டு வண்டு வரணும் அப்படின்னா எதுவுமே உள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி அவுட்டரில் நம்ம வைக்கும்போது வண்டு இல்லைன்னா தேனீக்கள் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி வரலன்னா மிளகாய் செடிக்கு நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். இது தக்காளிக்கும் வந்து இது பொருந்தும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதில் அடுத்த ஈல்டுக்கு இதெல்லாம் நான் விட்டுடுவேன். இப்போ பாருங்கள், இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, குட்டியாக இரு மிளகாய். ஸோ இதெல்லாம் நான் இப்போ எடுக்க போகிறதில்ல. ஸோ இதை வந்து அடுத்த ஈல்டுக்கு விட்டுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூக்களெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக நல்ல ஒரு வெயில் டைம், இப்போ மணி ஒரு 8:30 ஆகுதுங்களா, ஒரு 9 மணி, ஒரு 9:10 வாக்கில் வந்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தட்டி விடுங்க. பூவை ஒரு கையில் அப்படியே பிடிச்சிட்டு அதை பார்த்து பண்ணுங்கள். இல்லாட்டி பூ அப்படியே கையோடு வந்துடும். ரொம்ப போட்டு அடி அடின்னு தட்டக்கூடாது, லைட்டாக விரலால் அப்படி தட்டி விட்டிங்கன்னா அது வந்து அதில் இருக்கிற அந்த மகரந்தங்கள் வந்து பாலினேஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி எல்லா பூக்களும் எங்கெங்கெல்லாம் அதோ இங்கே ஒரு பூ இருக்குது பாருங்கள். இது மாதிரி எல்லா பூக்களையும் நீங்கள் வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா நீங்கள் செய்யணும். இது வந்து ஹேண்ட் பாலினேஷன் பேர். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிப்ஸு மிளகாய் செடி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சீசன் நின்னதுக்கப்புறம் சம்டைம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க பூவை நல்லா, அதாவது இந்த மாதிரி ஒரு ஈல்டு கொடுக்குற செடியாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படியும் ஒரு 150 ஒரு 200 இருக்கும். நான் மெஷர் பண்ணுறதில்ல எப்போவுமே. ஸோ ஒரு 100-150 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கான மாடி தோட்டமில் கிடச்ச ஈல்டு. இதே மாதிரி எப்படியும் வந்து இது ஒரு இன்னொரு 2 ஆகும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈல்டு எடுக்கிறதுக்கு இன்னொரு 1-2 ஆகும். இது நான் சொல்கிறது ஒரு பையில் ஒரு செடி கொடுக்குற ஈல்டு. மொத்தமாக என் மாடி தோட்டமில் இருக்கிற ஈல்டு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரே ஒரு பையில் ஒரு செடி கொடுக்குற ஈல்டு. ஸோ தம்ப் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாடி தோட்டமில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும்போது ஒரு 5 வச்சுக்கோங்களேன், ஒரு 5 இல்லைன்னா 6 அதை மாதிரி நீங்கள் மாடி தோட்டமில் மிளகாயை நீங்கள் பயிர் வச்சிட்டிங்க அப்படின்னா 6 1/2 கிலோ. ஸோ ஒரு ஒரு பை வந்து ஒரு ஈல்டு சராசரியாக 50-100 தான் கொடுக்கும் ஒரு தடவை எடுத்திங்கன்னா. அதோட 2 நீங்கள் வெயிட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 6 எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கிலோலேருந்து 500-600 எடுக்கும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரம் 1.5 வரைக்கும் நீங்கள் வீட்டுக்கு தேவையான மிளகாய். ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 1/2 1/4 கிலோ மிளகாய் கிடச்சதுன்னா அது ரொம்பவே தாராளம் தான். ஏன்னா நம்ம டெய்லி பச்சை மிளகாயை அரைச்சரைச்சி போட போகிறது இல்லைங்க. நம்ம ஒரு 3-4 மிளகாய் கிள்ளி போடும்போது எப்படியும் அந்த 1/2 கிலோ மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் 1.5 வாரம் கூட வரும். ஸோ கொஞ்சம் அளவாக யூஸ் பண்ணிங்கன்னா 2 கூட வரும். நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த 6 செடியும் திரும்ப அடுத்த ஈல்டுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுதான் சைக்கிள். இப்படியே வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ஈல்டு எடுப்பீங்க, அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அடுத்த ஈல்டு வந்துடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈல்டெல்லாம் முடிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஈல்டெல்லாம் முடிஞ்சு சில சமயம் வந்து ட்ரை சீசன் வந்துடும். ஸோ மிளகாலாம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதங்களில் நிறைய அடி வாங்கும். பனி சீசனில் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருண்டு போன மாதிரி இருக்கும். நல்ல ஒரு செழிப்பாக இருக்காது, ஒரு மாதிரி சுருண்டு போன மாதிரி இருக்கும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அதனால் நீங்கள் அதை பயப்பட வேண்டிய தேவையில்லை. செக் பண்ணி பாருங்கள், ஒரு பூ கூட இருக்காது, ஆனால் நல்ல ஒரு காய்ச்ச செடியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஈல்டு கொடுத்த செடியாக இருக்கும். வருஷத்தில் ஒரு 6-7 நல்லா ஈல்டு கொடுக்குற செடி திடீர்னு அப்படி ஆகுதுன்னு பயந்துடாதீங்க. அந்தமாதிரி டைமில் நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸை கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு செடியை நல்லா ட்ரிம் பண்ணி விடுங்க. ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புது லீவ்ஸ் உருவாகும். அந்த மாதிரி வரும்போது திரும்ப அதோட ஈல்டு வர்றதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும். இது வந்து ஒரு இன்னொரு டிப்ஸு. இதில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் செடி வந்து ஒரு 2-1.5 நல்லா வளர்ந்த செடியாக இருந்ததுன்னா இதில் நீங்கள் வந்து முத்தின கிளைகளை நீங்கள் இந்த ஹனி சினமன் நிறையா சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி திரும்ப நீங்கள் வந்து மிளகாய் செடியை உற்பத்தி பண்ணலாம். ஸோ திரும்ப நம்ம மிளகாய் விதை வாங்கி எடுத்து போடணும் அப்படின்னு இல்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மிளகாய் செடி ஒன்ஸ் வீட்டில் இருந்ததுனாலே நீங்கள் மிளகாய் விதை அதோடு நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு 4-5 ஈல்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த செடியில் ஒரு பர்டிகுலராக ஒரு 6-7 மிளகாய்களை அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா வந்து ஃபுல்லாக பழுக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஃபுல் க்ரீனாக இருக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் மாறும். இப்போ இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மிளகாய். இப்போ நான் இதே மிளகாயில் இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பார்க்கும்போதே இது நல்லா பெருசாக இருக்குது இந்த மிளகாய்.
இதை நான் வந்து ஒரு ஒரு வாரம் ஒன்றரை வாரம் விட்டேன்னு வச்சுக்கோங்க, கலர் அப்படியே லைட்டாக ஆரஞ்சு கலரில் மாறும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ரெட்டாக மாறும். ரெட் கலரில் மாறினதுக்கப்புறமும் நீங்கள் விடணும், ஏன்னா ரெட் கலரில் இருக்கும்போது உள்ள விதைகள் ஈரமாக இருக்கும். அதை இன்னொரு ஒரு வாரம் விடுங்க. நீங்கள் அந்த விதைய நீங்கள் அந்த மிளகாயை லைட்டாக செடியில் இருக்கும்போது அப்படி தட்டி பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்கும், கடகடகடன்னு அந்த மிளகாய் சீட்ஸை வந்து நிற்காது, அப்படியே உதிர உதிராக கொட்ட ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அதை விதைக்கு ரெடி பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு மிளகாய் இருந்ததுனாலே போதும் உங்களுக்கு வந்து ஒரு மிளகாய்க்குள்ளேயே எப்படியும் ஒரு 30-40 விதைகள் இருக்கும் நார்மலாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு 6 மிளகாய் நீங்கள் அதுக்குன்னு விதைக்குன்னு விட்டுட்டிங்கனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்கள் விதைகள் மூலமாகவும் நீங்கள் திரும்ப செடி வைக்கலாம், செடி வளரும். அது நம்ம நார்மலாக பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு சீடு ட்ரே மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க, அதில் சும்மா கொக்கோபீட்டும் சும்மா ஸ்பாட்டிங் சாயில் கொஞ்சமாக கலந்துட்டு அதில் நீங்கள் வந்து போட்டிங்கனாலே நாற்று வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 நாள்லேயே வந்து மிளகாய் ஈஸியாக வளர்ந்துடும். மிளகாய் இன்னொன்று, நம்ம தினசரி வீட்டுக்கு உபயோகப்படுத்துறதுனால மாடி தோட்டம்லாம் கண்டிப்பாக வந்து அது ரொம்பவே தேவை. இது ஒரு செடி தான் எனக்கு இப்போதைக்கு இருக்குது, ஏன்னா நிறைய இந்த மழை வந்ததில் கொஞ்சம் நிறைய மிளகாய் செடி அடி வாங்கிடுது, அதனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். இதோ இதெல்லாம் இன்னும் ஈல்டுக்கு ஆரம்பிக்கலை, ஏன்னா சின்ன செடி இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நான் விதை போட்டு நாட்டு வர வச்சது, வரிசையாக ஒரு 3-4 பையில் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மிளகாய் செடி தான் ஈல்டு கொடுத்துட்ருக்கு. குண்டு மிளகாயும் இருக்குது, அது இப்போ சீசன் நின்று போனதுனால அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். இது வந்து நீட்டு மிளகாய். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மாடித்தோட்டமில் மிளகாய் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் இப்போது சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் உரம் நம்ம வந்து இப்போது விவசாயத்தில் பார்த்திங்கன்னா யூரியா பொட்டாஷ் அது இதுன்னு எதையோ கலந்துடுறாங்க. ஸோ ஃபுல்லாக இயற்கையாக ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறது வந்து எல்லோரும் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, நம்ம பார்க்குறதும் இல்லை. ஸோ கொஞ்சம் அவசரத்துக்கு வந்து டிஏபி அது இதுன்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணிவிடுவாங்க. அது பண்ண மாட்டேனாலும் நான் கூடிய மட்டும் நம்ம பார்த்த வரைக்கும் ஆட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் மாடி தோட்டமில் 100% வந்து ஆர்கானிக்காக போகிறோம், அதனால் கொஞ்சம் ஈல்டு எப்போவுமே லேட்டாக தான் ஆகும். அதனால் நீங்கள் அது வருத்தமே படாதீங்க, ஒன்றும் தப்பு இல்லை, பிரச்சனையும் இல்லை. நம்ம எங்கேயும் ரேஸுக்கு போகலைங்க, நம்ம வந்து இவரை விட நம்மளுக்கு வேகமாக வந்து ஈல்டு வரணும், இவர் வந்து இவரோட வீடியோவில் ஒரு நாளைக்கு 1/2 கிலோ காய்கறி காட்டுறாரு ஆனால் நம்மளுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம ரேஸ் எல்லாம் காம்படிஷன்லாம் இல்லைங்க. இது வந்து பியூராக பார்த்திங்கன்னா பொறுமை, பேஷன்ஸ் ரொம்பவே தேவை, அவசரமே படாதீங்க. ஏன்னா நம்ம கார்டனிங்னு போதே அது ஹாபி ஆகணும், அது வந்து ஒரு காம்படிஷன் போட்டியாக போகக்கூடாது. எல்லோரும் வாங்குறாங்க, நம்மளும் வாங்கி ஒரு 10 பை வச்சு ஒரு உடனே டக்கு டக்குன்னு ஒரு ஈல்டு எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் போடணும்னு நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த செடிக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறீங்க. இந்த செடியை வந்து நீங்கள் வெறுப்பேற்றுற மாதிரி, இவ்வளோ வேகமாக நீ செய்யணும்னா அதுக்குன்னு சில லிமிட்டேஷன் இருக்குது, அதை அந்த நேரத்தில் அந்த மாதிரி தான் செய்யும். நீங்கள் அதுக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஈல்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பொறுமையாக ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும், ஆனால் ஸ்டெடியாக கொடுத்துட்டே இருக்கும். இப்போ அதை என்னுடைய மாடி தோட்டமில் பார்த்திங்கன்னா அப்படி தான், சில சமயம் வெறும் வந்து 2 இப்போது காமிக்கிறேன் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோ 3-3 மொச்சை, இவ்வளோ தான் மொச்சைக்காய் வந்து நான் வச்சுருக்கேன் கொடி, ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உள்ளே வந்து சீடு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குது. 3-3 தான் கொடுத்துருக்கு, இட்ஸ் ஓகே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து மாடித்தோட்டமில் ஒரே ஒரு வெண்டைக்காய், ஒரே ஒரு மிளகாய், ஒரே ஒரு கத்திரிக்காய் வரதான் செய்யும், ஒன்றும் தப்பு இல்லை, பொறுமையாகவே வாங்க. பட் ஆனால் ஈல்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நம்ம மாடித்தோட்டமில் வைக்கிறது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். கீரைகள்லேருந்து இந்த மாதிரி காய்கறிகள் வரைக்கும் எல்லாமே ரொம்ப சத்தாக இருக்கும், நம்ம சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது, குழந்தைங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம், பூச்சி மருந்து எதுவும் அடிச்சிருப்பாங்களான்ற அந்த பயமே இல்லை, ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸ் எதுவுமே கொடுக்கறதில்ல. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யம், அதுக்கப்புறமா இந்த மாதிரி தேங்காய் பால், இதுக்கு மோர் கலந்தது. இப்போ நான் டெய்லி என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, இந்த அரிசி கலஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை ஒரு பக்கெட்டில் வந்து டெய்லி ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஈவினிங் எல்லா செடிகளுக்கும் தெளித்து விட்டுடுறேன். ஸோ இப்போ நீங்கள் இட்லிக்கு அந்த மாதிரி அரைச்சி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த உளுந்து தண்ணியை நம்ம வாஷ் பண்ணது, அதே போல் அரிசி வாஷ் பண்ண தண்ணி இதெல்லாம் கூட நீங்கள் ஒன்றா சேருங்க. வேக வச்ச தண்ணியை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பட் மற்றபடி பச்சையாக இருக்கிற எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுதான் வெஜிடபிள்ஸ் தோல் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா வெஜிடபிளை வந்து ராவாக நீங்கள் பீல் பண்ணும்போது அந்த ஸ்கின்னை போடலாம், அதே நீங்கள் உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அந்த தோல் எடுத்துகிட்டு வந்து போடக்கூடாது. அதேமாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற மிளகா, மீதி நம்ம தூப்பின முருங்கைக்காய் சக்கை இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது. பட் சில சமயங்கள் என்ன ஆகுனா கடையிலேருந்து வாங்கிட்டு வருவோம், தக்காளி கெட்டு போயிடும், உருளைக்கிழங்கு கெட்டு போயிருக்கும், கத்திரிக்காய் சொத்தையாக இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து உரமாக போடலாம், அது கூட பார்த்து போடுங்க. ஏன்னா
கத்திரிக்காயில் வந்து இருக்கிற பூச்சி நம்ம மண்ணில் இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த பகுதியை மட்டும் நீக்கிட்டு அந்த கத்திரிக்காயை தூக்கி நீங்கள் வந்து துண்டுகளாக போட்டு நீங்கள் காய வச்சு மண்ணுக்கு மூடாக்கு போடுறீங்க இல்லையா, அதில் போட்டுட்டு மண்ணை மேலே மூடி விட்டுட்டிங்கன்னா உரமாயிடும். அப்படி பண்ணலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கம்போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு பின்னு ஒன்று வாங்கி வச்சு அதை நீங்கள் அந்த ரெகுலராக நம்ம பண்ணுற மாதிரி தான் சுற்றி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதை மாதிரியும் போட்டுட்டு உள்ளே ஒரு கைப்பிடி மண், இது தினசரி நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். இதுக்கு 3 மாதம் ஆகும், அதுக்கப்புறம் 3 மாதம் வெயிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கம்போஸ்ட் ரெடி ஆகும், கம்போஸ்ட் பின் பண்ணலாம் வீட்லேயே. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம மிளகாய் செடி பற்றி ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் பேசிட்டோம். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு மாடி தோட்டம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு தகவலோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.